தமிழகத்துக்கு அறிவித்த திட்டங்களை வழங்காமல் மக்களை கவரும் வகையில் பேசி பிரதமர் மோடி வாயால் வடை சுட்டு ஏமாற்றுகிறார் என கூறி திமுகவினர் வாயால் வடை சுடும் போராட்டத்தை நடத்தினர். மக்களவை தேர்தல் நெருங்குவதால் தமிழக அரசியல் களம் சூடு பிடித்துள்ளது. தொகுதி பங்கீடு, போட்டியிடும் தொகுதிகள், வேட்பாளர் தேர்வு என தமிழக அரசியல் கட்சிகள் பரபரப்பாக இயங்குகின்றன. இந்நிலையில் பிரதமர் மோடி தமிழகத்தில் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே மாதப்பூர் பொதுக்கூட்டம் மற்றும் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் நடந்த பொதுக்கூட்டங்களில் மோடி உரையாற்றினார். அப்போது திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினரை கடுமையாக விமர்சித்து பேசினார். இந்நிலையில் தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிவித்த திட்டங்களான எய்ம்ஸ் மருத்துவமனை, 2 லட்சம் வேலை, கருப்பு பணம் மீட்பு, டீசல் விலை குறைப்பு உள்ளிட்டவைகளை நிறைவேற்றாத மத்திய பாஜக அரசை கண்டித்தும் வாயாலே வடை சுடும் மோடி என கூறி திமுகவினர் கடலூர் மத்திய பேருந்து நிலையத்தில் மாநகர செயலாளர் ராஜா தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது மத்திய அரசை கண்டித்து கோஷம் எழுப்பி பிரதமர் மோடியின் முகமூடியை அணிந்து கொண்டு அவர் போலவே மிமிக்ரி செய்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மோடிஜி கருப்பு பணத்தை மீட்டாச்சா? மோடிஜி மோடிஜி விவசாய வருமான ரத்து பாச்சா? மோடிஜி நாட்டோட கடன் 150 லட்சம் கோடியை கட்டியாச்சா? நாட்டோட கடன் 150 கோடியை கட்டியாச்சா? வெறும் தமிழ்நாட்டுக்கு வரும்போது தள்ளி வாங்க.